என்னோட வேலை என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நான் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, நான் ஃபர்ஸ்ட் நான் இப்போ சொல்றேன், எது இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோ, உன் நேரத்தை யூஸ் பண்ணிக்கோ. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிற யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, நிச்சயமா வந்து சனிக்கிழமை நைட்டு போட்ட வீடியோ நிறைய பேருக்கு தெளிவு கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். என்னோட வேலை என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னோட வேலை ஒன்னே ஒண்ணுதான், இளைஞர்கள் யூத்து என் ஜூனியரா இருந்து உங்களுக்கு நல்வழிப்படுத்துறதை தவிர எதுவுமே இல்லை. நல்வழி அப்படின்னா உடனே நான் உங்களை ஆகாவோன்னு ஒரே நாள்லாம் மாற சொல்ல, ஆனால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள மாறுதல் நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நிம்மதி வரணும்னு நினைக்கிறேன். என்னோட நோக்கம் என்ன, நீ நிம்மதியாக இருக்கணும், நீ நிம்மதியாக தூங்கணும், நீ நிம்மதியாக ஹாப்பியாக வாழணும். அதுக்கான என்னென்னலாம் பண்ணால் நீ ஆகியோன்றது தான் நான் அண்ணன் உனக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கேன். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து என்கவுண்டர் பண்ணி செத்துட்டு இருக்காங்க. நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரணம் நிறைய நிகழ்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே எங்கடா ஆரம்பிச்சுது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பர்சன் வந்து அவங்க வந்து ஒரு தவறு பண்ணுறாங்க, அந்த தவறால் தண்டனை அனுபவிக்க ப்ராசஸில் என்கவுண்டர்லையோ இல்லை தண்டனையோ அனுபவிச்சிடுறாங்க. ஒன்று இறந்துடுறாங்க, இல்லை சட்டப்பூர்வமாக இறக்குறாங்க, அப்படி இல்லைன்னா ஜெயிலில் இருக்காங்க. இதில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, இந்த நபர்களை ரொம்ப நேசிக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் தான். இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, காக்கா தோப்பு பாலாஜின்றவர் ஒருத்தர் என்கவுண்டர் ஆனார், இன்றைக்கி ஒருத்தர் என்கவுண்டர் ஆனாங்க. இவங்கெல்லாம் இறந்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டி கொடுக்குற அந்த அம்மாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க மனைவியாக இருக்கட்டும், அவங்க குழந்தையாக இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கிற இவங்க தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா ரொம்ப அன்பு வச்சவங்களுக்கு தான் இவங்க தோக்கும் போது அதோட வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு தவறு பண்ணுறீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கான ஒரு ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படும். அந்த குழப்பத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்போ இந்த நிமிஷத்துலேருந்து நான் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, நான் ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிற சில நண்பர்களோட ஆக்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் படிக்கும் போது எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப சரின்னு பட்டது, இன்றைக்கி ரொம்ப தப்பாக தோணுது. ஏன்னா பக்குவம் இல்லாத நிலைமை அது. அப்போ பக்குவத்தை உள்ளே வர வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை பாருங்கள். ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கிறோம், ஃபோன் எடுக்கிறோம், அதே பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம். ஒரு ரீல் போகிறோம், அதே போயிடுறோம். அதே போய் ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணுச்சு, அதிலே போயிடுறோம். எது இம்பார்ட்டன்ட்ன்றத ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோ, உன் நேரத்தை யூஸ் பண்ணிக்கோ, உன்னை பிஸியாக வச்சுக்கோ, நீ பண்ண போகிற செயலில் ஒரு தெளிவை வச்சுக்கோ. அப்படி தெளிவு இல்லைன்னா நீ மட்டும் பாதிக்கப்பட மாட்டே, நீ ஒரு தப்பு பண்ணிடுற அப்படின்னா அதுக்கான தண்டனையை உன்னை நேசிக்கிறவங்களும் அனுபவிக்கிறாங்க. அதுதான் ஏன்னு கேட்குறேன். நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், நம்ம சுயநலத்துக்கு பண்ணுறோம், ஓகே அதோட முடிஞ்சிச்சு, அந்த குடும்பத்தை அட்டாச் பண்ணிடுறோம். சி, இன்னைக்கு நான் இப்போ சொல்கிறேன், இப்போது பட்டிங்காக இருக்கிற நிறைய வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்காதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாளைக்கு ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்க, ஒரு தவறான ஆட்களுக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னும் போது அதுலேருந்து வரப்போகிற தண்டனையே நீ தான் லைஃப் லாங் அனுபவிக்க போகிற. அந்த குட்டி பணம், அந்த அந்த சனம், ஒரு கெத்து, இந்த கெத்துக்கு போய் நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. நிறைய காலேஜஸில் அது நடக்குது, இந்த கேங்கு அந்த கேங்கு. சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸ்கூல் பேக்கில் ஒரு பையன் ஒரு ஆயுதத்தை வச்சுருந்தோம், ஒரு ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தை. எதுக்குன்னு கேட்டால் மாச கெத்து. சி, கத்தியை தீட்டி மாசாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பெரியாரும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, அம்பேத்கர் ஐயாவும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, ஏன் மகாத்மா காந்திஜி தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, யாருமே நமக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, அப்துல் கலாம் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அன்பை கையில் எடுத்தாங்க, அன்பை கையில் எடுத்தாங்க, குச்சி கையில் எடுத்தாங்க, ஆனால் கத்திய கையில் எடுக்கல. சொசைட்டியை குச்சி வச்சு மிரட்டினாங்க. ஏன், ஒரு ஆசிரியராக மிரட்டினாங்க. எந்த ஒரு ஆசிரியரையும் ஜெயிலில் போடுறதில்லை, ஏன்னா அவங்க மாணவர்கள் திருத்தறதுக்காக எடுக்கிறாங்க. ஒரு அம்மா எடுக்கிற மாதிரி, ஒரு அப்பா எடுக்கிற மாதிரி. ஆனா திருத்தறதுக்காக இங்க யாருமே ஆயுதத்தை எடுக்கல, தான் கெத்து காட்டுறதுக்காக ஆயுதத்தை எடுக்கிறாங்க. ட்ரெயின்ல போகும்போது கத்தி கீறிட்டு போறது, ஏறி வண்டிக்கு மேல இருந்து கட்டுறது, நான் இப்பவே சொல்றேன், அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாவும் ஃபன்னாவும் ஜாலியாவும் இருக்கு. வெளியிருந்து பாக்குற எங்களுக்கு அது நல்லா இருக்கு, ஆனா யோசிப்பாரு உன்னை பெத்தவங்களுக்கு அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு. நாலு பையன் போய் சேர்ந்து அடிக்கும் போது இந்த 4 நண்பர்களுக்குள்ள ஒரு கெத்து இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, அடிக்கிறவன் அடி வாங்குறவனுக்கு அவமானம் இருக்கு, அடி வாங்குறவங்க திருப்பி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேடிக்கைக்காகவும் பார்க்குறதுக்கு ஃபன்னுக்கும் ஒரு உலகம் கிடச்சிருது, ஒரு ஒரு உயிர் கிடச்சிருது. ஏ சூப்பராக அடிச்சுக்கிறானுங்கப்பா, சண்டை போடுறானுங்கன்னு. ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது யார், நீ ஜெயிலுக்கு போனால் முதல் ஃபோனும் வீட்டுக்கு போவோம்,
நீ தப்பு பண்ணி எங்கேயா மாட்டினா முதல் ஃபோனு உன் வீட்டுக்கு போகும், உன் அண்ணனுக்கு போகும், உங்க அக்காவுக்கு போகும், உங்க அம்மாவுக்கு போகும், உங்க அப்பாவுக்கு போகும், உன் மனைவிக்கு போகும், வேற யாருக்கும் இந்த கால்ஸ் எல்லாம் போகாது. அவங்க தான் கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி வக்கீல பிடிச்சி காசை சேர்த்து கடன் வாங்கி உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி இன்றைக்கி வெளியே நிற்கிறாங்க. உன் மேலே மோகமும் காமமும் இருக்கிறவன் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைம்மா. உன் மேலே பாசமும் அன்பும் நேசம் இருக்கிறவன் வந்து நிற்கிறவன் தான் பெரிய விஷயம். இவங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க உங்ககிட்ட, ஆனால் ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமான்னு பார்ப்பாங்க. ஒன்று, தூய்மையான நண்பர்கள் ஒரு லெவலுக்கு வந்து நிற்பாங்க. ஆனால் பெற்றவங்களும் உன்னை கட்டினவனும் அதுவும் நேர்மையாக இருக்கிறவங்க, நான் இப்போலாம் எல்லா மனைவி எல்லா கணவரையும் நான் நேர்மையானவங்க சொல்ல மாட்டேன், உண்மையான தூய்மையான அன்போடு இருக்கிற கணவன் மனைவி வந்து உங்களுக்காக இருப்பாங்க, அம்மா அப்பா அதே மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த உயிர்களை ஏன் நான் என் கெத்துக்காக தலைகுனி வைக்கணும், நான் ஏன் என் கெத்துக்காக அவங்கள பார்க்கணும், நான் ஏன் வந்து காலேஜில் ஒரு தப்பு பண்ணிட்டு அதை கெத்தாக காட்டணும், தப்பு பண்ணி கெத்தாக வர்றதெல்லாம் வேணாண்டா, அது பழைய ட்ரெண்ட்ரா, விட்டு அமைதியாக இருந்து சாதி உன் வேலை சத்தம் போடணும், உன் ஆக்ஷன் சத்தம் போடணும், நீ செய்கிற வேலையை வந்து உன் பிராண்ட் அது மாறணும். இது யார் செஞ்சா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, டென்த்து படிக்கிறம்மா லீவ் வருது, கார் மெக்கானிக் ஷெட்டில் போய் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணு. ஆனால் எனக்கு செட் ஆகும், லேடிஸ்க்கும் எல்லா வேலையும் செட் ஆகும். நல்ல விஷயங்களை தேடி பார்க்கும் போது சமீபத்தில் கூட ஒரு லேடிஸ்லாம் நல்ல பைக் சர்வீஸ் பண்ணி தராங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, தார் வண்டி இருக்குல்ல மஹேந்திரா தார், ரொம்ப ஃபேமஸான தார், அதை டிசைன் பண்ணதே ஒரு பெண்மணி தான். அப்போது எங்கே உனக்கு பேஷன் இருக்கோ அதில் இந்த டென்த்து லீவில் போ, கத்துக்கோ. இப்போ நீ அங்கே போய் மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்கும் போது அங்கே இருக்கிறவன் ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு பேசுவான், அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்காக நீ போகல, அதெல்லாம் ஆனால் சூழலில் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோ, இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, நல்லது எல்லாமே, அது நீ பேசாதன்றத உள்வாங்கிக்கோ. மெக்கானிக் வேலைக்கு போகிறே அங்கே என்ன பண்ணணும்னு கற்றுக்கும், எப்படி மேக்ஸ் டீச்சர்கிட்ட போய் மேக்ஸை கற்றுக்கிறோம் அதே மாதிரி மெக்கானிக் டீச்சர் இருப்பாங்க பைக் ஷோரூமில், சாதாரணமாக இருப்பாங்க, கற்றுக்கோ. ஏசி ரிப்பேர் பண்ணுறது கற்றுக்கோ, சூப்பரான வேலை அது. இபி ஒர்க்கு கற்றுக்கோ பேசிக்கு, பெயிண்டிங் ஒர்க்கு கற்றுக்கோ, படிப்போட சேர்ந்து இதையும் கற்றுக்கோ. இது வந்து அடுத்தவங்க இடத்துல வேலை செய்கிறதுக்கு மட்டும் உதவாது, தேவைனாது பார்ட் டைம் ஜாபாக பண்ணிக்கலாம், ஆனால் உன் வேலை உன் வீட்டில் ஒரு கரண்ட் பிரச்சனைனா உன்னால் சேவ் பண்ண முடியும், உன் வீட்டில் ஒரு பெயிண்டிங்னா உன்னால் பண்ண முடியும், அதுக்கு ஒருத்தருக்கு ஒரு கூலி 1000 ரூபாய் தரத்துக்கு பதிலாக நீ அதை பண்ணனா அந்த 1000 ரூபாய் நீ வீட்டுக்கு சேவ் பண்ணுற. முதல்ல இந்த அடி பணியத்துக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னா நீ நிச்சயமாக வாழ்க்கையில் அடி வாங்க தயாராகிடு. அடி பண்ணிடணும், கற்றுக்கிறதுக்கு பண்ணிடணும். 10th leave, 12th leave, 11th leave, இதெல்லாம் எதையாவது ஒன்று கற்றுக்கோ. பெயிண்டிங் கற்றுக்கோ, டிசைனிங் கற்றுக்கோ, எடிட்டிங் கற்றுக்கோ, கேமரா கற்றுக்கோ. உன்னோட லைஃப்பில் உன்னோட லைஃப் இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு அது உதவும். சின்ன வயசுலேயே நான் பெரியாளாக என்ன சம்பளம் சம்பாதிக்கணுன்றதுக்காக அண்ணா இதை சொல்ல, நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறியோ நீ குற்றவாளியாக மாறிடுவே, நீ எவ்வளோக்கு எவ்வளோ பிஸியாக இருக்கியோ நீ பெரியாளாயிடுவே. ஃப்ரீயாக இருக்கிற மைண்டு குற்றம் செஞ்சிடும். ஒரு 10th படிக்கும் போது உனக்கு எக்கச்சக்க எண்ணங்கள் வரும், ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு மாதிரி தோணும், ஒரு பெண்ணுக்கு ஆணை பார்த்தா ஒரு மாதிரி தோணும், ஒரு டிவி சேனலை பார்த்தா ஒரு மாதிரி தோணும், ஒரு மேகசினை பார்த்தா ஒரு மாதிரி தோணும். அது ஏஜ் தோணலைன்னா உனக்கு பயாலஜிக்கலாக ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், தோணணும். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்னா ஒன்று பிஸியாக வச்சுக்கணும், பிஸியாக வச்சுக்கிட்டு அங்கே நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு எங்கேயுமே தவறான இடத்துல இன்வால்வ் ஆகாத எல்லாரையும் மதி. உன்னோட ஒரு வயசு பெரியவங்களா அவங்கள அண்ணன் கூப்பிடு, ஒருத்தர் பெரிய ஒரு வயசு பெரியவங்களும் அக்கான்னு கூப்பிடு. இந்த அக்கா அண்ணன்ற உறவு நீ சொல்லிட்டு அப்படின்னா உனக்கு இஷ்யூலாம் குறைஞ்சிரும், ஐயோ நான் அவனை அண்ணன் கூப்பிட்டதால நான் குறைஞ்சிரும். நம்ம மொழி உன் மொழியில், நீ எந்த மொழி ஆனாலும் இரு, உன்னோட மொழியில் அந்த உறவுகளுக்கு இருக்கிற அர்த்தம் மாதிரி வேற எதுக்குமே இல்லை. அண்ணன் அக்கா இதெல்லாம் பண்ணி 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 லேர்ன் பண்ணி. அப்போ குற்றம் நீ செய்யக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், முதல்ல உன்னை குற்றம் செய்யறது எங்கேருந்து ஆரம்பிக்குது, குற்றம் மைண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. தவறான இடத்துல இன்றைக்கி வந்து ஜெயிலையும் தண்டனையும் என்கவுண்டர்லேயும் ஒருத்தங்க இருக்காங்கன்னா எங்கேயோ இடத்துல சின்ன வயசில் அவங்க ஃப்ரீ மைண்டை கரப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ரீ மைண்டை கரப்ட் பண்ணாத அதை ப்ராப்பரான வேலை நீ டைரக்ட் பண்ண அப்படின்னா வாழ்க்கை பெருசாகிடும். நன்றி.